அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். இந்த பூமியில் முஸ்லிம்களுக்கு எல்லா இடமும் மஸ்ஜிதுகள்தான். ஆனால் புனிதமான மஸ்ஜிதுகள் என்று அடையாளம் காட்டப்பட்டது மூன்று மஸ்ஜிதுகள். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது மஸ்ஜிதுல் நபவி, மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா. முதல் முதலாக எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் எது என்று ஹஜ்ரத் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் என்று பதில் சொன்னார்கள். சும்மா ஐ, அதற்கு பிறகு எந்த பள்ளிவாசல் என்று கேட்ட பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸா என்று பதில் சொன்னார்கள். கம்பைனஹுமா, இந்த ரெண்டுக்கும் இடையில இடைவெளி எத்தனை வருஷம் என்று கேட்ட பொழுது அர்பஊன சனா, 40 வருஷம் என்று சொன்னார்கள். முதலிலே கட்டப்பட்டது மஸ்ஜிதுல் ஹராம், 40 வருஷ இடைவெளியில கட்டப்பட்டது மஸ்ஜிதுல் அக்ஸா. அதை ஆரம்பமாக கட்டியது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றும் வரலாறு சொல்கிறது என்றாலும், அதை நிறைவாக பெரிய அளவிலே கட்டி நிறைவு செய்தது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மஸ்ஜிதை எழுப்பிய பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த சஹ்ரா, அந்த பாறையிலே நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் 5 முக்கியமான ஒரு துவா செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு நீ 5 பாக்கியங்களை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். ஒன்று, இந்த மஸ்ஜிதில் வந்து யார் தௌபா செய்கிறார்களோ நீ அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். இரண்டாவது, யார் இந்த மஸ்ஜிதுக்குள் பயத்தோடு அச்சத்தோடு நுழைகிறார்களோ அவர்களுடைய பயத்தை நீ போக்க வேண்டும், அவர்களை நீ ஆபத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது, யார் வியாதியோடு நோயோடு வருகிறார்களோ அவர்களுடைய நோயெல்லாம் ஷிஃபாவாக்கி ஆரோக்கியமாக அவர்கள் இங்கிருந்து திரும்ப வேண்டும். நான்காவதாக, யார் ஏழையாக இந்த பள்ளிவாசலில் வருகிறார்களோ, வறுமையோடு அவர்கள் இங்கிருந்து வெளியேறுகிற பொழுது அவர்கள் செல்வந்தர்களாக உன்னுடைய செல்வத்தை பெற்று செல்ல வேண்டும். நான் ஐந்தாவதாக, யார் இந்த பள்ளிவாசலிலே நல்ல நீயத்தில் நுழைந்து அவர்கள் இருப்பார்களோ, அவர்கள் இருக்கும் காலமெல்லாம் நீ அவர்கள் மீது உன்னுடைய விசேஷமான ரஹ்மத்துடைய பார்வையிலே நீ பார்க்க வேண்டும். இந்த 5 பாக்கியங்களை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வரக்கூடியவர்களுக்காக வேண்டி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள். அந்த புனிதமான அந்த பள்ளிவாசல் காலமெல்லாம் புனிதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளிவாசலை பாதுகாத்து வரக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். அதை இடித்துவிட்டு அங்கே யூத டெம்பிள் கட்ட வேண்டும் என்ற திட்டத்தை தவிடுபிடியாக்குவதற்குத்தான் இப்பொழுது அந்த பகுதியில் வார் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு வித்தியாசத்தை விளங்கி கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுல் ஹராம் முதலில் எழுப்பப்பட்டது, ஆனால் அதனுடைய பாதுகாப்பை அல்லாஹ் தனக்கு ஏற்றுக்கொண்டான். அதை பாதுகாக்கின்ற பொறுப்பு அவன் மீது அவன் தானே எடுத்துக்கொண்டான். எனவே அதை அவன் பாதுகாத்து கொள்வான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை இரண்டாவதாக எழுப்பப்பட்ட அந்த பள்ளிவாசலுடைய பாதுகாப்பை அவன் எடுத்துக்கொள்ளாமல் அதை முஸ்லிம்களிடத்திலே ஒப்படைத்து விட்டான். ஆனால் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழுகிற பொழுது அல்லாஹ் ரசூலை நம்பி அதன் பிரகாரம் அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற பொழுது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்கள் கையில் இருக்கும். எப்பொழுது வேதத்தை உதறிவிட்டு அந்த நபியையும் அவர்கள் புறக்கணித்து விட்டு தன் தொண்டித்தனமாக வாழ்வார்களோ அப்பொழுதெல்லாம் வரலாறு நெடுகிலும் நீங்கள் பாருங்கள், மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் தொட்டு நீங்கள் வரலாறை நீங்கள் எடுத்து புரட்டி பார்த்தால் தெரியும், எப்பொழுதெல்லாம் அங்கே அவர்கள் முஸ்லீமாக வாழ்ந்தார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த மஸ்ஜிது பாதுகாக்கப்பட்டது, எப்பொழுது அவர்கள் மார்க்கத்தை புறந்தள்ளி வாழ்ந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அது எதிரிகளுடைய கையில அது ஒப்படைக்கப்பட்டது, அவர்கள் அதை நிர்மூலமாக்கினார்கள் என்று வரலாற்றை நாம் பார்க்கிறோம். எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்கின்ற பொறுப்பு உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்கள் மீதும் கடமை. அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து
அதை சரியாக்கி கொள்ள வேண்டிய கடமை ஒரு கடப்பாடு இருக்கிறது. உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து இஸ்ராவுடைய பயணத்தை, மேராஜினுடைய பயணத்தை தொடங்கி முஸ்லிம்களுடைய கவனத்தை அதன் பக்கம் விட்டு விட்டு சென்றார்கள். ஏனென்றால் முஸ்லிம்கள் அதன் மீது எப்பொழுதும் ஒரு பார்வையை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் நாம் சிந்தித்து பார்க்கிறோம், இன்று நடந்தது என்ன? அங்கே அந்த மக்கள் இப்பொழுது ஏன் அவதிப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எல்லார் மேலேயும் இறக்கப்படக்கூடாது, எல்லாரையும் ஆதரிக்கக்கூடாது. ஆதரிக்கக்கூடாதவர்களை ஆதரித்தால், இறக்கப்படக்கூடாதவர்கள் மீது இறக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு பலஸ்தீனத்தினுடைய வரலாறு சாட்சியாக இருக்கிறது. யூதர்களே சில நியாயவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இப்பொழுது குரல் எழுப்புகிறார்கள். நம்முடைய வரலாற்றை எண்ணி பாருங்கள். நாடில்லாமல் திரிந்தோம், அகதிகளாக அலைந்தோம். ஆனால் ஐரோப்பியர்கள் நம்மை விரட்டினார்கள், துரத்தினார்கள், நம்மை வேதனை செய்தார்கள், துவம்சம் செய்தார்கள். நாடில்லாத நமக்கு அவர்கள் ஆதரிக்கவில்லை என்பது அல்ல, துரத்தினார்கள். துரத்திய அந்த ஐரோப்பியர்கள் நம்மை துரத்திய பொழுது நமக்கு இருக்க இடம் கொடுத்து நம்மை ஆதரித்தவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் நன்றி கிட்டத்தனமாக விரட்டிய ஐரோப்பியர்களோடு சேர்ந்து கொண்டு ஆதரித்து அரவணைத்த முஸ்லிம்களுக்கு எதிராக நாம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோமே என்று யூதர்களிலேயே ஒரு குரல், நல்ல நியாயவான்களுடைய குரல் அன்றும் இன்றும் அது ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் நாம் சிந்திக்க வேண்டும், முஸ்லிம்கள் செய்த தவறே அதுதான். யாரை ஆதரிக்க கூடாதோ அவர்களை ஆதரித்தார்கள், யாருக்கு இடம் கொடுக்க கூடாதோ அவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நமக்கு முன்னால் தெளிவாக இருக்கிறது. அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது யூதர்கள் ஒரு கணிசமான எண்ணிக்கையிலே வாழ்ந்தார்கள். அந்த யூதர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள்? குர்ஆனிலேயே அவருடைய இயல்புகள் படம் பிடித்து காட்டப்படுகிறது. இடத்திற்கு இடம் யூதர்களை பற்றி, அவர்களுடைய குணத்தை பற்றி செய்திகள் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் கடந்த காலத்திலே நபிமார்களை விட்டு வைக்கவில்லை, நபிமார்களை கூட கொலை செய்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. கடைசியாக கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் ஈசா நபியை கொலை செய்ய முயற்சித்த பொழுது அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விட்டான் என்று குர்ஆன் மேலும் வரலாற்றை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அந்த வரலாற்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததும் யூதர்களோடு சமாதானமாக போகத்தான் விரும்பினார்கள், அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். நாம் இந்த மதீனாவிலே அமைதியை விரும்ப வேண்டும், நாம் யாரையும் எதிர்க்க கூடாது, நம்மை யாராவது எதிர்த்தால் நாம் அவர்களுக்கு துணை செய்யக்கூடாது என்று ஒப்பந்தம் செய்தார்கள். ஆனால் அங்கே வாழ்ந்த யூதர்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை எதிர்த்து போர் தொடுங்கள் என்று மக்காவாசிகளுக்கு, சர்வதேச படைகளை எல்லாம் நீங்கள் அழைத்துக் கொண்டு வாருங்கள், உள்ளே இருந்து நாங்கள் அவர்களுக்கு நெருக்குதல் கொடுக்கின்றோம், நீங்கள் வெளியே இருந்து நெருக்குதல் கொடுங்கள் என்று ஒரு கூட்டம் மக்காவிலே சென்று சொன்னார்கள். குர்ஆன் இந்த வரலாற்றை சொல்லி தருகிறது. இன்னொரு கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவழைத்து, பேச்சுவார்த்தைக்கு வரவழைத்து, அவர்கள் இருக்கிற பொழுது மாடியிலே ஏறி மொட்டை மாடியிலே நின்று கொண்டு ஒரு பெரும் பாறையை உருட்டி பெருமானாருடைய கதையை முடிக்கலாம் என்று ரகசியமாக சதித்திட்டம் தீட்டிய பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழி வந்தது, உடனே கிளம்பி செல்லுங்கள், எழுந்து செல்லுங்கள் என்று. இப்படி எல்லா வகையிலையும் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு எதிராக செயல்பட்டு தங்களுடைய விசேஷமான குணத்தை தான், இயல்பை தான் காட்டினார்கள். எறும்பு அதனுடைய புற்றுக்கு நீ எவ்வளவுதான் சீனி போட்டு வளர்த்தாலும் அது கடிக்கத்தான் செய்யும், கடிக்காம இருக்குமா? அதே மாதிரி பாம்புக்கு நீங்க அதனுடைய புற்றிற்கு பால் கொடுத்து அதை வார்த்தாலும் கூட பாம்பு கொட்டத்தான் செய்யும். எனவே பாம்பின் மீது இரக்கம் காட்டக்கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், உயிருக்கு உயிரின் மீது இரக்கம் காட்ட வேண்டும். ஆனால் எந்த உயிர் உங்களுக்கு, எந்த உயிரினம் உங்களுக்கு இடையூறு தருமோ, உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்குமோ அதை நீங்கள் கொன்று விடுங்கள் என்றார்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுடைய வரலாற்றிலே கடைசியிலே பெருமானார் செய்தது என்ன? யூதர்கள் அவர்கள் இருந்தால் நம்மை இருக்க விட மாட்டார்கள், அவர்கள் எங்கே இருந்தால் நம்மை ஒழுங்காக வாழ விட மாட்டார்கள் என்று எல்லா யூதர்களையும் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றினார்கள். எல்லா யூதர்களையும் துடைத்தெறிந்தார்கள். மதீனா சுத்தமானது, மதீனா சுத்தமானால் மட்டும் போதாது, தங்களது கடைசி வசியத்திலே ஒரு செய்தி சொன்னார்கள்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண வசியத்தில் மரண வாக்குமூலத்தில் பல்வேறு செய்திகளை சொன்னார்கள். தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், பெண்களுக்கு வழங்க வேண்டிய நியாயமான உரிமைகளை வழங்குங்கள், எதிரி நாடாக இருந்தாலும் அங்கிருந்து வரக்கூடிய தூதுக்குழுவினரை கண்டியப்படுத்துங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது ஒரு முக்கியமான செய்தியும் சொன்னார்கள். அஹ்ரிஜு அல் யஹூதவன் நசாரா மின் ஜசீரத்தில் அரப், யூதர்களையும் நசாராக்களையும் நீங்கள் அரேபிய தீபகற்பத்திலிருந்து வெளியேற்றி விடுங்கள் என்று சொன்னார்கள். என்று அந்த 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 வசியத் புறக்கணிக்கப்பட்டதோ அதனுடைய அவஸ்தையை, அதனுடைய வேதனையை முஸ்லிம் சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்பதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்களுக்கு அல்லாஹு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹு அந்த பள்ளிவாசலையும் அந்த பகுதியையும் கஸாவையும் பலஸ்தீனத்தையும் அல்லாஹ் எதிரிகளை விட்டும் பாதுகாப்பானாக. பிஹக்கு செய்யதினா முஹம்மத் وآل سيدنا محمد صلى الله عليه وسلم.